ശുദ്ധാദേശവശംവദീകൃത യദീക്ഷോണിഷ വാണീശതാം പ്രത്യാദിഷ്ട ബഹിർഗതിഃ ശ്രുതിശിരഃ പ്രസാദമാസീദതി ദുഃഖോധന്വതപദ്യസന്നിധി സദാ സാമോദദാമോദരം ശ്ലക്ഷ്ണാലോകനദൗർലലിത്യലലിതോന്മേഷ മനീഷാ മമ. ഇത് 67-ാമത് ശ്ലോകം. இத்தாலே சுவாமி சாதிப்பது என்னவென்றால், இந்த ஸ்ரீசக்திகள் எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்திகள் இருக்க அதனுடைய பரிச்சயத்தாலன்னோ எனக்கு இத்தனை ஞானம் ஏற்பட்டது என்று சுவாமி வேதாந்த ஆச்சாரியர் தெரிவித்துக் கொள்ளுகிறார். அத்தாலே தான் பெருமிதம் கொள்ளுகிறார். ஒரு சாத்விகமான ஒரு அகங்காரத்தையே கொள்ளுகிறாராம் சுவாமி. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே பெருமையோடு சாதித்து கொள்ளுகிறார். ശുദ്ധാദേശവശംവദീകൃതയദിക്ഷോണിഷവാണീശതാം. ஏனா ஒரு எம்பார் படித்தான் சொல்லுவான். எம்பார் உதவி, அதாவது காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தவொடனே என்ன சொல்லுவான் சுவாமி, இத்தனை ஆச்சரியமாக சாதிக்கிறதுனா இவர் தலையாக அசைச்சு போகிறான். அப்போ சொல்லுவான், என்ன இப்படி ஒருத்தர் கூட பண்ணிக்க முடியுமா? ஒருத்தர் ஆரோ வந்து ரொம்ப நன்னா சொன்னேன் அப்படின்னா, ஆமாம்மா நான் எப்போதுமே இப்படி தான் நன்னா தான் சொல்லுவேன், எப்போதுமே இப்படி தான் நன்னா தான் பாடுவேன், எப்படி தான் பேசுகிறதே ரொம்ப நன்னா பேசுவேன் தெரியுமோ, இப்படியே ஒருத்தர் தன்னை பற்றியே புகழ்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தாழ்ந்த செயல் செய்வது கூடாது. அப்படியே சொல்லியிருந்தால் கூட அப்படியா ஆட்டம், ஏதோ ஏதோ ஆச்சாரிய கிருபை, ஏதோ பெரியவாளுடைய கிருபை அப்படின்னு தாழ்ச்சியோடு நைச்சானுசந்தத்தானத்தோடு அதை சொல்லிக்கொள்ள வேணுமே தவிர ஒரு பெருமிதம் தோத்த ஒரு வழியை சொல்லப்படாது. அவர் சொல்லுவான் சொல்லுவாரான்னா, அவர் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ள மாட்டார். ஆனால் அவெல்லாம் கேட்டபோது அப்படியான அப்படியே ஆமோதிச்சுட்டாரான். அப்போது கேட்டான், என்ன சுவாமி இப்படிலாம் சொல்லிக்கிறீரேன்னா, அப்போ அவர் சொன்னாரான், அப்படி ஆறுட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கேன், பெரிய திருமண நம்பிகள்கிட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கேன். அவர் ஆறு சாமானியவரா? பெரிய நம்பிகளிடத்திலே கேட்டிருக்கேன், பெரிய திருமல் நம்பிகள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆழ்வார் திருவரங்க பெருமாளார்கிட்ட கேட்டிருக்கேன், இப்படி பெரியவர்கள் எம்பெருமானார்கிட்ட கேட்டிருக்கேன், இப்படி பெரிய பெரிய ஆச்சாரியர்களிடத்திலே அடியேன் கேட்டதுனால, அப்போ அது அவர்கள் சொன்னதை தானே திருப்பி சொல்கிறேன், அதனால் அந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு தானே சேரும். ஒருவேளை நான் அதை ஆமோதிக்காமல் போனேனே ஆனால் என்னாகும், அவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கலங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையோ? அப்போனா அவர்களுக்கு அத்தனை பெருமை இருக்குங்கிறது தானே தோத்துறது. அதைத்தான் அடியை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ சுவாமி அதை தான் சாதிக்கிறார். பெருமானாருடைய ஸ்ரீசக்திகளை கேட்டேன்னு இல்லையோ, நல்ல வழி தான் போகணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்ரீசக்திகளை கேட்ட பிற்பாடு தான் வேறு விஷயங்களில் மனசு போகலை, பரிச்சயம் அதிலேயே ஓடின்ருக்கு, என் புத்தியானது என்ன பண்ணுறதான், வேதாந்தங்கிற ஒரு பெரிய மேலே மாடத்திலே மேன் மாடத்திலே ஏறி அமர்ந்து கொண்டது. வேதாந்தங்களில் தான் என் பெருமான் உறைந்து கிடக்கிறான். அது எப்படி எம்பெருமானை பற்றி பேசுகிறதோ அதுபோல் எப்பொழுதும் என்னுடைய புத்தியும் அவனை பற்றியே அவனை அனுபவிப்பதாகவே நிலையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா பெருமாள் திருப்பார்கடலில் சேனிச்சுட்டுதானா, திருப்பார்கடல் அவதரித்த வெளிவிராட்டியாரை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கிறான் எம்பெருமான். அதனால் அவனை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியுடன் தான் நம்ம சேவிக்க முடியும். எப்போதும் பெருமாள் அப்படியே ரொம்ப ஆனந்தமாக எழுந்துள்ளிருக்கார். அப்போ எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்ம பெருமானுடைய கட்டாட்சம் வேணும், ஸ்ரீயனுடைய சம்பந்தம் வேணும், அந்த பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சத்தோடு தான் ஆரம்பிக்க வேணும். அப்போ அவன் நம்மளை குளிர கட்டாட்சிக்கிறான். அதுக்கு தானே விஸ்வரூப தரிசனம்னு இப்போ முதல்ல போய் பெருமாளை சேர்க்கிறமோ இல்லையோ, ஏகாந்தமாக ராத்திரி பூரா எழுந்திருந்து அப்போ போய் பெருமாளை சேவிக்கிறோம். அப்போ எல்லாம் 33 கோடி தேவர்களும் எல்லோரும் வந்து அந்த கோமாதாவை கொண்டு பண்ணுறாளோ இல்லையோ, அது மாதிரி அந்த கட்டாட்சம் கிடைக்கிறது இல்லையோ, அதனால் என்னுடைய புத்தியெல்லாம் அப்படியே மலர்ந்து புத்துணர்ச்சி பெற்று கிடக்கிறது. அதனால தான் எதை சொன்னாலும் சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது. மனசு எப்போ சட்டுன்னு புரிஞ்சுக்கும், ஏன்னா மனது ரொம்ப அப்படி ஆனந்தமாக இருக்க வேணும், ஒரு துக்கம் இல்லாமல், ஒரு ஒரு அதாவது கோளாறையே பார்க்குறது. சில பேருக்கு நல்லது பார்க்கணும், அதை விட்டு கோளாறையே பார்க்குறது. அப்படி பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, கோளாறாகவே தான் எல்லாமே தெரியும். அப்போ அது அல்லாமல் நல்லதாகவே நினைக்க வேணும், உயர்ந்த எண்ணங்களோடு இருக்க வேணும்,
அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா வேறு எங்கேயும் மனசே போகாதோ இல்லையோ. அப்போ ஒரு விஷயத்தை சொன்னோம்னா ஊரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தொண்டு மலை மனை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு இதுங்க நான் சேவிக்கிறேன் பார் சேவிக்கிறேன் பார் நான் சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மனசில் உள்ளே ஏறணும் இல்லையோ, அதை கிரகிச்சுக்கணும் இல்லையோ. உலகத்து விஷயத்தை பலதையும் விட்டுட்டோம்னா தான் இது உள்ளுக்குள்ளே போகும். இது உள்ளுக்குள்ளே போகணும்னா அதெல்லாம் வெளியில் தூக்கி எறியணும். அப்போ அந்த அளவுக்கு பகவானுடைய திருவடி அவனுடைய கட்டாட்சத்தாலே என்னுடைய புத்தி அப்படியே விகசித்து இருக்கிறது. அதனால் நான் ஸ்ரீசக்தியில் சேவிச்சா சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது. அதை தெரிந்து கொள்ளக்கூடியதான சக்தியை எம்பெருமான் கொடுத்தான். அதுதான் கண்ணன் கீதியிலே சாதிக்கும் போது கூட எல்லாமும் அவராக தான் இருக்கார். அப்போ ஞாபகமும் அவனே, அது எல்லாவற்றுக்கும் காரணமும் அவனாகவே இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆக அந்த அளவுக்கு இவருடைய புத்தி கூர்மை உள்ளது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தாலே பெருமிதம் கொள்கிறார் சுவாமி. அதுதான் துக்த உதன்வது. எப்படி துக்தோ அன் துக்த உதன்வது தபத்ய சந்நிதி சதா சாமோததாமோதராம். திருப்பார்கடல் துக்த உதன்வது. அப்போ திருப்பார்கடல் அதிலே அபத்ய அதிலே பிறந்தவளான அவதாரம் பண்ணதான பிராட்டி சந்நிதி அவ பக்கத்திலே இருக்கிறதுனால சதா சாமோத தாமோதராம். எப்பொழுதும் சதா சாமோத மகிழ்வு இருக்கக்கூடிய தாமோதர எம்பெருமானுடைய ஸ்லக்ஷண அவ குளிர்ந்திருக்கக்கூடிய ஆலோகனம். அந்த ஆலோகனம் எப்படி அவனுடைய கட்டாட்சத்தினாலே தௌர்லலித்ய லலித உன்மேஷா மம மனீஷாம். எப்படி அந்த கட்டாட்சத்தினுடைய மிடுக்குனால்தான் எப்படி இருக்கான் லலித உன்மேஷா சிறந்த மலர்ச்சி உடையவதாக மம மனீஷா என்னுடைய புத்தி மனிஷானா புத்தி மம மனிஷா என்னுடைய புத்தியானது சுத்தாதேஷ முன்னாடி வாங்க சுத்தாதேஷ வசம்பதீகிருத. அப்போ தூய்மையான உபதேசத்தாலே வசமாக்கப்பட்டதான யதிக்ஷோணீச ஸ்ரீ பாஷ்யகாரருடைய வாணீஷதா அந்த மிக பலமாக இருக்கக்கூடிய சீசித்துகளை உடையதாக இருக்கக்கூடிய பிரத்யாதீட்ட பகிர்கதி. அப்போ மறுக்கப்பட்டது எப்படி பல சுக்திகளுடையதாக இருக்கக்கூடிய மறுக்கப்பட்டதான வெளி விஷயங்கள் வெளி உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தள்ளுட்டு ஸ்ருதிசிரஹா எதி ஸ்ருதிசிரஹா வேதாந்தங்கிற பிரசாதம் மாசீததி. பிரசாதம் ஸ்ருதிசிரஹா அந்த வேதாந்தத்தை தன்னுடைய தலையிலே கொண்டு மேன்மாடத்தை அதுதான் மாட மாளிகையை தன்னுடைய தலையிலே தரிப்பதாக சுவாமி சாதிச்சுக்கிறார். என்னென்னா அதனால தான் பெருமானை எப்போது சேவித்து கொண்டிருக்கின்றபடியினாலே எனக்கு மனசில் சட்டுன்னு அந்த விஷயத்தை கிரகித்து கொள்ள முடிகிறது. அதனாலே நானும் அதை கிரகித்து கொள்ளுகிறேன். பிரசாதம்னு சொல்லப்படுகிற மேன்மாடத்திலே என்னுடைய மனதானது அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆசீததி என்று சாதித்து கொள்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே.